ஹலோ, ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். இன்றைக்கி ஏன் அந்த வீடியோன்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன், லைக் வி ஆர் நாட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொன்னேன். அவன் வந்து ஹி வாஸ் லைக் ஒரு மாதிரி அப்செட்டாக, கொஞ்சம் லோவாக இருந்தான். எப்படி சொல்கிறது, சைலண்ட்டாக ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தான். நான் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் கேட்குறேன், என்னடா ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டப்போ, ஃபர்ஸ்ட் வந்து ஹீ டிடன்ட் சே எனி திங். அண்ட் மறுபடியும் நான் கேட்டதுக்கு ஹீ டோல் மீ தட் அவனோட சம் ஃப்ரெண்ட் வந்து எப்பயுமே பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து தேர் நாட் டாக்கிங் டு மீ, என்கிட்ட வந்து என்னை கோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, என்னை வந்து யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் என்கிட்ட சொன்னான். எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் எங்கேயோ நம்ம லைஃப்லேயும் அது நடந்திருக்கும், கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கும், பார்க்குறவங்களுக்கு நடந்திருக்கும், நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ அவன் அப்படி சொல்லவும் நான் என் லைஃப்பில் இருந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், நானே சின்ன பையன்தான், எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து அவனுக்கு சொன்னேன் இப்படி அப்படி அப்படின்னு சொன்னோம். ஓகே, அட்லீஸ்ட் ஈ காட் அன் ஐடியா, இதை வந்து இப்படி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் அட்வைஸ் பண்ணுறதுலாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ டு அன் எக்ஸ்டென்ட், அதனால நான் வந்து இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். என்னன்னா, இஃப் சம்மோன் இஸ் டாக்கிங் டு யூ, லைக் அவங்க வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நாட் ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூ கைஸ் அ மீட்டிங் அண்ட் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா கூட, சம்வேர் டீப் இன்சைட், லைக் எப்பயுமே கொஞ்சம் அவேர்னஸ் சொல்ல முடியாது, இவங்களால் நம்மளுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்ற மாதிரி அந்த அவேர்னஸ் கிடையாது. டோன்ட் ட்ரை டு கெட் டிபெண்ட் ஆன் தம், லைக் உங்கள் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு அப்போது அந்த ஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம், இப்போ இந்த ஸ்டேட்டில் எனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க வந்து இருக்காங்கன்ற மாதிரி டிபெண்ட் ஆகிறாதீங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம், அது ஒரு எஸ்கேப் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஒரு நியூ பர்சன் கிட்ட வந்து உடனே அப்ரோச் பண்ணாதீங்க, லைக் உடனே அதை அந்த ஃபீலிங் வந்து அதில் டிபெண்ட் பண்ணுவேன், உடனே வந்து அந்த ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக அவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாது. இதை நான் ஏன் சொல்லணும், பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரூலாக சொல்லலை, பண்ணாமல் இருந்தால் இட் வில் பி குட், ஏன்னா இட்ஸ் கோன் டேக் ஸோ மச் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. நிறையா போகிறான்டா. ஒரு பையனும் ஒரு பையனும் ஃப்ரெண்டாக இருக்கப்போ தே வில் பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா இவன் என்ன ஃபீல் பண்ணுவான்றது அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னு ஓரளவுக்கு தெரியும். பட் இன்கேஸ் இஃப் எ விமன் இஸ் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், லைக் ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வரப்போ, இட் குட் பி லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், எனிவே உங்களோட வெல்விஷர் ஆர் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிற ஒருத்தவங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேர் வில் பி a lots of ups and downs. Ups and downsna sandaigal thirupi onna serudal thirupi sandaigal andha marala irukum. Coming back to the point, like in the state kulla porom, ipo indha payan sonna maadhiyana state irukla, avanga vandu ungala ghost panna porudho illana vandu reason e illama they leaving you andha maariyana vishayangal illa avangalala neenga disturb a irukinga andha maari oru sila vishayangal ellam இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வென் யூ ஸ்டார்ட் டு டிபெண்ட் ஆன் தெம், அவங்களோட ஆப்சன்ஸ் இருக்கப்போ அந்த டிபெண்டன்சி, அவங்க மேலே நீங்கள் டிபெண்ட் பண்ண அந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். லைக் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், அடிக்கடி நீங்கள் பேசி சிரிச்சிட்டு இருக்க மூமெண்ட்ஸ், இல்லைனா வந்து ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ வாட் ஐ வுட் சேஸ், உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு மூணு பேர், எனிதிங் லெட்டிட் பி எனிதிங், ரெண்டு பேராக இருக்கட்டும் இல்லை மூணு பேராக இருக்கட்டும், நாலு, உங்களுக்கே தெரியும் இவங்க வந்து பியோர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்டர்ஸ்டாண்டிங்கான பீப்புள், அந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள். இந்த ஜோனில் ஒருத்தரை ஆட் பண்ணுறப்போ யூ நீட் டு செக் த குவாலிட்டிஸ் ஆஃப் தெம், உங்களுக்குன்னு ஹாவ் சம் எப்படி சொல்கிறது எத்திக்ஸ்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில,
லைக் இப்படிலாம் இப்படிலாம் இருக்க ஒரு பர்சன் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வைப்புக்கு செட் ஆகும், நம்மளோட இதுக்கு செட் ஆகுன்ற பட்சத்தில் அப்போது ஆட் தம் இன் டு யுவர் க்ளோஸ் சர்க்கிள். அதுவும் டேக் சம் டைம். எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் நல்லா பேசலாம், பட் எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையும் நீங்கள் பேச முடியாது. லைக் இந்த க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் பீப்புள்கிட்ட உங்களோட சி உங்களோட எனி திங் நீங்கள் ஷேர் பண்ணுறக்கூடிய நிலைமையில தான் இருப்பீங்க. இப்போ எனக்கெலாம் ஹார்ட்லி ஐ ஹேவ் லைக் 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணால் சொல்லலான்ற மாதிரி. தே டோன்ட் ஜட்ஜ் மீ, நான் என்ன சொன்னாலும் தேல் நாட் ஜட்ஜ் மீ. பட் த திங் இஸ், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா தே ஷுட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கரெக்டான வழியில் தே ஷுட் நேவிகேட். அந்த மாதிரி இல்லைடா இது தப்பு அப்படின்ற மாதிரி நேவிகேட் பண்ணுறக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கப்போ நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. லைக் உங்கள் மைண்ட் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து தெரியாது வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தே ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சொல்கிறத வச்சு பார்த்தா த பர்சன் வாஸ் அ வெரி ரீசன்ட் ஃப்ரெண்ட். அந்த மாதிரியான விஷயந்தான், வெரி ரீசன்ட் ஃப்ரெண்ட்காக நீ இப்படி இருக்கிறதுன்றது வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் தட். இன்னும் நான் இருந்திருக்கேன், நானும் இல்லாமலாம் கிடையாது, நானும் அந்த ஸ்டேட்டில் இருந்திருக்கேன். There are people to help out. இப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட பேசினது ஒரு ஹெல்ப்னே வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கிடச்ச ஒரு ஹெல்ப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே there's someone to help out. எனக்கு அந்த பிரச்சனை இருந்து நான் போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா லைக் தட்டி விடு அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் தெரியாது, நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக அதை நினச்சி வருத்தப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு. பட் இதை வந்து இது என் கிட்ட வந்ததுனால அவன் அப்படி இருந்து அது என் கண்ணில் மாட்டி நான் அதை கேட்டு அவன் என்கிட்ட சொன்னதுனால ஐ குட் கிவ் ஹிம் அ இன்புட் ஆன் தட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்படி இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வெளில வந்தேன் அப்படின்ற ஒரு இன்புட் நான் அவனுக்கு கொடுத்தேன். இதை விட நல்ல எக்ஸாம்பிள், நல்ல ஒரு இன்புட், நல்ல ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஈஸியாக இதை டேக்கிள் பண்ணி போகிறதுக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தரால் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். லைக் நீங்கள் நினைப்பீங்க இவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம வெளில வந்தோம் அப்படின்றது, அந்த இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா யார் வேணால் என்ன ஹெல்ப் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க லைக் பேசி மைண்டில் புரிய வச்சிட்டாலே போதும், இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது, ஓ இவங்க வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத ஐ கான்ட் பிலீவ். ஏன்னா அந்த ஹெல்ப் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறவங்கள வந்து பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்றப்போ அது ரொம்ப அது நல்ல விஷயம்தான். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட், எக்ஸ்ப்ளோர் பீப்புள். ஸோ நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண தான் யூல் கெட் டு நோ மோர் ஸ்டோரிஸ், நிறைய கதைகள் வந்து யூ கேன் ஹியர். நான் வந்து நிறைய பேரோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு நம்ம லைஃப்லாம் எவ்வளோ பெட்டராக இருக்கே அப்படின்லாம் நினச்சிருப்பேன். லைக் யூல் ஃபீல் தேங்க்ஃபுல், யூ ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப் யூ காட். மூவ் அவுட் ஆஃப் இட் அண்ட் மீட் சம் நியூ பீப்புள், யூல் கெட் மோர் இன்புட்ஸ், யூல் கெட் மோர் ஸ்டோரிஸ் டு ஹியர். ஸோ அதில் அந்த ஸ்டோரிஸ்லேருந்து யூ கேன் கெட் அன் எஸ்கேப் ரூட், யூ கேன் கெட் அ சொல்யூஷன் அவுட் ஆஃப் இட். ஸோ அதான் இந்த வீடியோ நான் இன்னும் கூட தெளிவாக பண்ணியிருக்கலாம், நான் நினச்சதெல்லாம் பேசி விட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் ஐ ரியலி வாண்டட் டு டெல் தட் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இட் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அவுட் ஆன் போத் தி சைட்ஸ். ரெண்டு சைட்லேருந்தும் கான்ட்ரிபியூஷன் வந்தால் தான் இட்ஸ் கோன் ஒர்க். லைக் ஒரு சைடில் மட்டுமே இருந்திருந்தால் தேர்ஸ் நத்திங் ஸ்பெஷல் ஆர் நத்திங் மீனிங்ஃபுல் ஆன் தட் ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் வாட் எவர். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு சின்ன பையன் லைக் இதெல்லாம் நான் சொல்லாமான்னு கேட்டால் எஸ் ஐ கேன் டெல், ஏன்னா நான் அப்படி இருந்துட்டு I've been in that situation and I've moved out of it. அந்த மாதிரி இருந்திருக்கேன். லைக் யார் இதுக்கு என்ன கமெண்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர், யூ கைஸ் ஆர் மை ஃபெலோ ஹியூமன் பீங். அண்ட் இது வந்து என்னோட சேனலில் நான் சொல்கிறதுன்றது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இஃப் யுவர் பார்ட்னர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் டசன்ட் கான்ட்ரிபியூட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், பெட்டர் பி அ ஃபார்மல் பர்சன். அவங்களுக்கு ஒரு பர்சனாக இருங்க அவ்வளோதான், தே வாண்ட் மூவ் அவுட் ஜஸ்ட் லெட் தம் கோ அவ்வளோதான். You have a life, you have a world, you have people around you. Like, உனக்கு உன்னை நினச்சி கவலைப்படுறதுக்கு தே ஆர் ஸ்டில் பீப்புள் அவுட் தேர். ஆனால் நீங்கள் அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவன் எனக்காக வருத்தப்படுவானா, இவங்க எனக்காக வருத்தப்படுவாங்களா, நான் விழுந்தனா இவங்க எனக்கு தூக்கி விடுவாங்களா, இவங்க எனக்காக வருத்தப்படுவாங்கன்னு கேட்டால் எஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ வேல்யூ யூ. நம்மளை சுற்றியே இருப்பாங்க.
இதை வந்து நீங்கள் போய் கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. யூ உங்கள் லைஃப் போக போக யூ வில் ஃபைண்ட் அவுட், ஓகே இவங்க லைஃப்லலாம் நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. பட் இன் சம் சுச்சுவேஷன் யூ வில் கம் டு நோ. சி, ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல பயங்கர மேலே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. உங்களோட கேரக்டராக இருக்கலாம், லைக் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன வேணால் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும். லைக் இதில் எதுவுமே உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. இஃப் யூ வாண்ட் டேக் த குட் திங்ஸ் இந்த பர்சன், இந்த பர்சன் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ பண்ணுறாங்களோ யூ கேன் டேக் தட் குட் திங் அண்ட் யூ ஜஸ்ட் மூவ் ஆன். இன்னொரு பர்சன் உங்களை ஷிட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா தேர் இஸ் நத்திங் யூ கேன் டூ. உனக்கு என் வைப் செட் ஆகலை, நீங்கள் உண்மையிலே நியாயமாக இருக்கீங்க அவங்களுக்கு, பட் ஆனால் அவங்க இன்னும் அப்படி தான் நினைக்கிறாங்கன்னா ஓகே இஃப் ஐம் ஷிட்டி ஃபைன் ஐம் ஜஸ்ட் மூவிங் அவுட், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபர்கெட் மீ. அந்த மாதிரி சொல்லிட்டு மூவ் பண்ண கற்றுக்கிற அந்த டைம் லைஃப் மாறும். சீரியஸ்லி இட் வில் சேஞ்ச். ஏன்னா நான் வந்து சில பேர் கூட ட்ராக் ஆகியிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே நான் சொல்கிறேன்னு. ஃப்ரெண்ட்ஷிப்னால் இட்ஸ் நாட் அ வெரி டீப் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நல்லாவே பேசிட்டு ஓகே அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். லைக் ஐ ஹவ் பீன் இன் தட் சிச்சுவேஷன். இந்த மாதிரியான இப்போ நான் சொன்ன உங்களுக்கான விஷயங்களெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலேயே இட் பிகேம் பெட்டர். ட்ரை தான் பண்ணேன் நான், அதுலேயே பெட்டர் ஆகிடுச்சு. பட் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா யூ கோயிங் டு பி அ ஹாப்பி பர்சன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறதுனால என்னால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக தாண்டி வந்துட முடியும்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கும் தேர் ஆர் பீப்புள் டு அட்வைஸ், லைக் அவங்க நல்லது சொல்லுவாங்க. நான் ஒரு ராங்கான வேயில் போனால் என்னை கரெக்டாகி விடுறதுக்கு எனக்கும் ஐ ஹாவ் சம் ஃபியூ பீப்புள், அவங்க சப்போர்ட்டில் தான் நானும் ஐ எம் மூவிங். அதனால் ஹாப்பியாகவே இருங்க. ஹெல்ப்னால் கண்டிப்பாக கேளுங்க. உங்களை சுற்றியே நிறைய பேர் வந்து தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகேவா, ஃபைண்ட் சம் மோட்டிவேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே கூட சரி, தே ஆர் லாட் ஆஃப் மோட்டிவேஷன் ஸ்டஃப் கோயிங் அரவுண்ட். யூடியூப்பில் தேர் இஸ் லாட் ஆஃப் மோட்டிவேஷன் ஸ்டஃப் பாருங்கள். இது வந்து தற்சமயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் எனக்குமே அப்படி தான், மோட்டிவேஷன் ஸ்டஃப் நான் அதான் பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு ஃபைனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டில் இட் கோஸ் இன் டு யுவர் ஓல்ட் செல்ஃப். ஆனால் அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டை நம்ம தாண்டி வரும்ல. இப்போ நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன், பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு மாதிரி என்னடா இதுனால. அட்லீஸ்ட் அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டை வந்து அது தள்ளி வைக்கிறதுல, அவ்வளோதான். அந்த ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை அது கொண்டு வர ட்ரை பண்ணதில், தட்ஸ் எனஃப். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐட் பி ஹாப்பி இஃப் யூ ட்ராப் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒன்று ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட ஐ எம் ஸோ ஹாப்பி கைஸ். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை.